ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இன்று நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் பற்றியும் முக்கிய செய்திகள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் சிறு குறு தொழில் மற்றும் தாழ்வழுத்த மின் நுகர்வோர் மின் கட்டணம் செலுத்துவதற்காக ஜூன் 15 வரைக்கும் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மின்சாரத்துறை அதிரடி அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் மே 31 பிறகு ஊரடங்கு தேவைப்பட்டால் நீட்டிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். மேலும் சட்டமன்ற குழுவினரும் முழு ஊரடங்கை நீட்டிப்பு செய்ய பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த பத்திரிகையாளர்கள் குடும்பத்திற்கு ரூ 10 லட்சம் காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என்றும் அவர்களுடைய ஊக்கத்தொகை 3000 to 5000 உயர்த்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். கொரோனாவின் தொற்று அதிகமாக இருக்கிற காரணத்தினால் முழு ஊரடங்கு போட்டிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா சிலிண்டர்லேருந்து இனிமேல் டெலிவரி பண்ணுவதற்கு குறைந்தது 5 நாட்கள் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஜூன் 1 பிறகு கூகுள் நிறுவனமானது கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அதிரடியான அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. எதற்காக அந்த கட்டணம்னு பார்த்தீங்கன்னா, கிளவுட் வசதி மூலம் 15 GB வரை மட்டுமே இலவசமாக புகைப்படங்களை சேமித்து வைத்துக் கொள்ளலாம் என்றும், அதற்கு மேல் சேமிக்க வேண்டுமெனில் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் கூகுள் அறிவித்துள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக பயணிகள் வருகை குறைந்ததால் மே 31 6 சிறப்பு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஜூன் 15 நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. முழு ஊரடங்கில் மே 31 வரைக்கும் வங்கிகள் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி காலை 10 முதல் 2 வரை வங்கி சேவை தொடர்ந்து செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வங்கிக் கிளையில் வர்த்தக நேரம் காலை 10 முதல் 2 வரை தொடரும். ஆனால் கிளையில் உள்ள ஊழியர்கள் காலை 10 முதல் மாலை 4 வரை பணியாற்ற வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னா, வங்கி ஊழியர்கள் மற்றும் மின்துறை ஊழியர்கள் பணியாற்றுவதற்கு செல்லும் போதும் இ-பதிவு கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த ஒர்க் பண்ணுற நேரத்தை தவிர மற்ற வேலை நேரங்களில் வெளியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற நேரங்கள் வெளியே இருந்த கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி எச்சரிக்கை வச்சிருக்காங்க. மத்திய அரசு கொரோனா நிவாரண நிதியாக 1500 திருநங்கைகளுக்கு வழங்கப்படும் என்று அதிரடியான அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. டாடா ஸ்டீல் நிறுவனமானது கொரோனாவால் உயிரிழந்த ஊழியர்களின் குடும்பத்திற்கு 60 வரை முழு சம்பளம் வழங்கப்படும் என்றும், மேலும் ஊழியரின் குடும்பத்திற்கு மருத்துவ காப்பீடு மற்றும் தங்கும் வசதி செய்து தரப்படுவதாக டாடா ஸ்டீல் தெரிவித்துள்ளது. குடும்பத்தில் ஒருவரை இழந்த சோகத்தில் நம்பிக்கை அளிக்க டாடா ஸ்டீல் சிறப்பான காரியத்தை செய்துள்ளதாக பல தரப்பிலிருந்தும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளது. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள அக்னிபூ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.